ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னைக்காவது நீங்கள் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் மொபைலில் பார்த்துட்ருக்கும்போது இதே வீடியோவை டிவியில் பார்க்க முடிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுருந்துருக்கீங்களா? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அவங்க நிறைய கற்றுக்கிற மாதிரியான ரைம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது யூடியூப்பில். ஸோ நம்ம அதையெல்லாம் வந்து ப்ளே பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு காட்டுறோம். ஆனால் அவங்க நிறைய நேரம் மொபைலை கையில் பிடிச்சி அந்த ரைம்ஸ் எல்லாம் பார்க்கறது வந்து நல்லதில்லை. அந்த மொபைலில் இருக்கிற ரேடியேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதே ரைம்ஸை வந்து நம்ம டிவியில் காஸ்ட் பண்ணிவிட்டோம்னா நம்ம குழந்தைங்க என்ன வீடியோஸ் பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கங்கிற கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் அது தான் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்குது அப்படின்னா இது வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம், உங்களுக்கே தெரியும். ஆனால் ஸ்மார்ட் டிவி இல்லாதவங்க மொபைலில் இருக்கிற வீடியோஸை டிவியில் எப்படி காஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம மொபைலில் இருக்கிற வீடியோஸை டிவியில் காஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வேணும். இந்த டிவைஸ் பேர் வந்து Chromecast. ரொம்ப சின்ன டிவைஸ் இது. இது கூடவே ரெண்டு கேபிள் வந்து இப்படி அட்டாச் ஆகிருக்கும். ஒரு கேபிளோட எண்டில் வந்து இந்த மாதிரி யூஎஸ்பி போர்ட் இருக்கும், இன்னொரு கேபிளோட எண்டில் வந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் இது. இப்போ வர ஃப்ளாட் டிவிஸ் எல்லாத்துலேயுமே இந்த ரெண்டு போர்ட்டுமே இருக்கும். எங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போர்ட்டும் இப்படி பின்னாடி சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிவைஸை வந்து நான் இந்த டிவியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். யூஎஸ்பி போர்ட்டு, ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி டிவியை ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். அப்புறமா இந்த டிவைஸ் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து வைஃபை கனெக்ஷன் வேணும் நம்மளுக்கு. நம்ம மொபைலும் இந்த Chromecast டிவைஸும் வந்து ஒரே வைஃபை நெட்ஒர்க்கில் இருந்தால் தான் வந்து இது வேலை பண்ணும். இப்போ இந்த டிவைஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் கூகுள் ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி சில செட்டிங்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் செட்டிங்ஸ் தான். ஃபஸ்ட்டு அந்த கூகுள் ஹோம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து அந்த ஆப் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம டிவைஸோட லொக்கேஷனை எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் என்டர் பண்ணால் போதும். இப்போ இந்த டிவைஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கணும். நாங்கள் வந்து லிவிங் ரூமில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதால லிவிங் ரூம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் ஹோமா ஆஃபீஸா அது செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வைஃபை நெட்ஒர்க்கோட இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இதில் கொடுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம டிவியில் வந்து ஒரு கோடு டிஸ்பிளே ஆகும். அந்த கோடை வந்து இந்த ஆப்பில் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ எப்படி காஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் வேறு ஏதோ ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு. நம்ம மொபைலில் வந்து இப்போ நம்ம குவீன் பி பாரடைஸ் தமிழ் சேனல்லேருந்து நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுறேன். நான் வந்து கிச்சன் டூர் வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இப்போ மொபைலில் வந்து கிச்சன் டூர் வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ இதே வீடியோவை நான் டிவியில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஐக்கான் டிஸ்பிளே ஆகுது, அதுதான் காஸ்ட் பண்ணுற ஐக்கான். அந்த வந்து நான் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா நம்ம மொபைலில் பார்த்துட்ருக்கிற வீடியோ அப்படியே டிவியில் வர தொடங்கிடும். ஸோ சூப்பராக அந்த வீடியோவை நம்ம டிவிலையே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மொபைல் வந்து ஒரு ரிமோட் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ வேறு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மொபைலில் செலக்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே டிவியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து காஸ்ட் பண்ண வேண்டாம், நான் மொபைல்லையே பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஸ்டாப் காஸ்டிங் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா போதும், டிவி கட் ஆஃப் ஆயிரும். நம்ம வந்து மொபைல்லையே அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிவியில் ஒரு வீடியோ பார்க்கணும், மொபைலில் வேறு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தான். ஃபஸ்ட்டு நம்ம வைஃபை கனெக்ஷனை கட் பண்ணிடணும், அதுக்கப்புறமா ஸ்டாப் காஸ்டிங் கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கும் நம்ம மொபைலுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் டிவியில் வந்து நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு தான் இருக்கும். இப்போது நம்ம வைஃபை கனெக்ஷனை ஆன் பண்ணி நம்ம மொபைலில் வேறு வீடியோ கூட பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், டிவியில் வேறு வீடியோ ஓடிட்டுருக்கு, மொபைலில் வேறு வீடியோ ஓடிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர். எங்கள் வீட்டில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. நான் வந்து என்னோடய ஒரு வ்ளாகில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த டிவைஸை பற்றி. நாங்கள் வந்து வீக்கெண்டானால் இப்படி மூவி காஸ்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்து அந்த Chromecast டிவைஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க.
ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கூகுள் க்ரோம் காஸ்ட்டு. இது வந்து 3000 ரூபாயிலிருந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணுறது க்ரோம் காஸ்ட் 2. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இவ்வளோ ரேட்டு போட்டு நான் பார்க்க வேண்டாம், எனக்கு வந்து கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதே மாதிரி ஒரு டிவைஸ் சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா, அந்த மாதிரி 2-3 டிவைஸ் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் அந்த லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். கம்மி ரேட்டில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி டிவைசஸ் கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பீ பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.